சரி, இந்த ஒரு நகர் வளத்துக்குள்ளாகவே தொகுதி வளம் சொல்லலாம், அதுக்குள்ளாகவே இவ்வளவு பிரச்சனையை கொட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பாபநாசம் தொகுதியில ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினால அந்த சபரீசன் அவர்கள் நேரடியாவே ஒரு டைல்ஸ் கம்பெனி, ஒரு டைல்ஸ் உற்பத்தி மையம் வச்சிருக்காரு. நீங்க நல்லா பாருங்க, ஒரு விவசாய பகுதி, காவிரியினுடைய கடைமடை பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி, மொத்த காவிரி டெல்டாலே அதுதான் உங்களுக்கு மிடில், மொத்த காவிரி டெல்டாலே அதுதான் மிடில் மையம். விவசாயம் இந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம் நாகப்பட்டினம், இந்த பக்கம் மயிலாடுதுறை, எல்லாவற்றையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் அந்த விவசாயம் வளங்குளிக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் எதுக்கு டைல்ஸ் கம்பெனி? யாருக்கு வேலை கொடுக்க? எந்த வளத்தை பாதுகாக்க? எந்த நிலத்தை பாதுகாக்க? இந்த டைல்ஸ் கம்பெனிக்கு தேவையான தண்ணி எங்கே இருக்கு? எனக்கு விவசாயம் பண்ண தண்ணி இல்லை, இந்த கம்பெனிக்கு எப்படி தண்ணி வருது? யார் அனுமதி கொடுத்தது? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அண்ணன் சபரீசன் அவர்களுக்கு மட்டும் சலுகையா? அது என்ன சொல்லி அங்கே தொடங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தில்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். பத்து பேர் கூட கிடையாதுண்ண தமிழர்கள், அங்கே தமிழர்கள் பத்து பேர் கூட தமிழர்கள் கிடையாது, எல்லாமே வட மாநிலத்தவர்கள். தமிழர் பேரை சொல்லி ஆட்சி அதிகாரம். நீங்க திராவிட கட்சிகள் ஆரியர்களை எதிர்க்க வந்த கூட்டம், நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்க, நீங்க ஏன் குஜராத்துக்காரவங்களுக்கு அத்தனை பேருக்கு அங்க வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனியை நீங்க நிர்வகிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தங்க மகனே அப்படின்னு உங்களோட பதாக இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகனா நீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. தமிழ்நாட்டின் தங்க மகன் நீங்க, தமிழ்நாட்டின் மகனா நீங்க? நான் அந்த பதாகையே போய் எங்கே அங்கே போய் ஒருத்தர் வச்சு நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எழுதியிருக்கீங்க ஒன்றும் தப்பு இல்லை, தமிழ்நாட்டின் தங்க மகன் எழுதியிருக்கீங்க, ஒரு தமிழ்நாட்டின் மகன் ஐயா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். என்னம்மா சொல்கிற அப்படின்றாரு, முதல்ல இவர் தமிழ்நாட்டுக்காரரா ஐயா? தமிழ்நாட்டுக்காரராக இவர் இருந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுருப்பார்ல. சரி, ஓபிஎஸ் ஒரு தீர்மானம் போட்டார், ஒரு ஒரு சட்ட சரத்து கொண்டு வந்தார், சட்ட விதி கொண்டு வந்தார், சேஞ்ச் பண்ணார், யார் வேணாலும் வந்து வேலையை உட்காரலாங்க. விஏஓ கூட வேற மாநிலத்தில் வேற நாட்டுக்காரலாம், நீங்கள் ஏன் என்ன அந்த சட்டத்தை திருத்தாமல் வச்சுருங்க? மூன்று ஆண்டு காலம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, தமிழர்கள் மீது பற்று இருக்கிற அரசு நாங்கள் தான். நீங்கள் அவர் அவர் செஞ்ச தப்பு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கல பேனா, உங்கள் கையெழுத்து போடுங்க, ஒரு சட்ட விதியை கொண்டு வாங்க, இல்லை தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே எழுதுங்க. ஏன் எழுத மாட்டிருக்காங்க? அவர் திராவிடர் இல்லை, எழுத மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்று மொழிக்காரவங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு உருவாக்கப்பட்ட வார்த்தை தானே திராவிடம். அதிகாரத்தில் உட்காரணும் இவங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழருக்கே அப்படின்னா, அடுத்தது நாங்கள் வந்து சொல்லுவோம்ல, தமிழ்நாட்டினுடைய அதிகாரமும் தமிழருக்கே நாங்கள் வந்து நிற்போம்ல, அந்த நெருக்கடி ஐயா ஸ்டாலினுக்கு வந்துடும்ல. நாம் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நம்ம, நம்ம ஆந்திராவுக்காரன், நம்ம ஓங்கோல்லேருந்து வந்தோம், நம்ம நமக்காகவே நம்ம இங்கே வந்து ஒரு சாதியவே உருவாக்கணும், ஒரு சாதியவே நம்ம இங்கே வந்து உருவாக்கணும், அப்படி நம்ம இந்த இடத்துல நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக வேலையை பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டு வேலை தமிழருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட அதிகாரம் பறிப்போயிடுமேனு ஒரு பயம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. நாளைக்கு நம்ம வாரிசுக்கு, ஆமாம், இல்லைன்னா நீங்கள் மூன்றாவது ஓபிஎஸ் பண்ணது தவறு நீங்கள் பல இடத்துல பேசுறீங்க. இந்த இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்காரவங்க அரசாங்க பணியில் வருவதற்கு காரணம் நாங்கள் அல்ல, ஓ பன்னீர்செல்வம் தான், அதிமுக தான் நீங்கள் பேசுனீங்க. சரி, அவர் பண்ணிட்டாரு தவறு, நீங்கள் வந்தீங்களே உங்கள் கிட்ட இப்போ திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, ஏன் திருத்தலைன்னு கேட்குறேன். இயந்திரத்தில் 98 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க, 98 விழுக்காடு தமிழருக்கு தான் வேலை, ரெண்டு விழுக்காடு வேணா இங்கேயே வந்து வாழக்கூடிய மாற்று மொழின்னு இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாமே. சொல்ல முடியல, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, அதுதான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க அரசாங்க வேலையை விடுங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்க மூடி போட்டு வச்சுட்டு அதை ஒரு 10 ஆண்டு காலம் போட்டு வச்சுக்கிறதுன்னு, அதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்றது, அப்புறம் அது உங்களோட இடமாவே மாத்திக்கிறது. அப்படி நான் சொல்லக்கூடிய மாதிரி இந்த ONGC நிறுவனம், ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் அந்த பகுதியும் பாதிப்பு, சீர்காழி தொகுதியில் இருக்கக்கூடிய பழைய பாளையம், கதிராமங்கலம், ராதநல்லூர், வழுதலைக்குடி இந்த மாதிரி இடங்கள்லையும் நல்ல விளைச்சல் நிலம், நிறைய சோதனைக்குள்ள தொகுதியில் இப்போ நீங்கள் இருக்கு. ஆமாண்ணே, மொத்தம் நான் வந்து இப்போ 5 ஆண்டு இருந்தால் கூட, நான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக வந்து 5 ஆண்டு இருந்தால் கூட 5 ஆண்டில் சரி பண்ணவே முடியாதுண்ணே, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கூடுதலாக 5 ஆண்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த பகுதியில் இருக்க பிரச்சனை